தந்தை மகன் தூயாவியானோர் பேராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று தாய் திருஅவை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. உயிர்த்தெழுந்த பிறகு நம் ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் தம்முடைய சீடர்களுக்கு தோன்றி, தம் மீது விசுவாச வைத்தவர்களுக்கு தோன்றி, அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு வேதாகமத்தை விளக்கத்தை அவருக்கு எடுத்து கூறி, மற்றும் வருகின்ற தூய ஆவியாரின் வல்லமை பற்றி மக்களுக்கு கூறி, அவர்களை தம்முடைய நற்செய்திக்கு சாட்சிகளாக வாழ ஆண்டவர் இயேசு அவரை அழைத்தார். இந்த வார்த்தைகளை நாம் இன்று 1வது வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். 2வது வாசகத்தில் புனித பவுலடைவர் எபேசியர்கள் திருமுகத்தில் நம் ஒவ்வொருவருக்கு ஜெபிக்கின்றார். ஆண்டவருடைய ஆன்மாவின் வல்லமையால் அவருடைய கிருபையை புரிந்து கொள்ள நம்முடைய இதயத்தின் கண்களை திறந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தந்தை நமக்கு வெளிப்படுத்தியுள்ள வல்லமையை அறிய வேண்டிய கிருபைக்காக புனித பவுலடிகள் நமக்காக மன்றாடுகின்றார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிப்பது போல, சீடர்களை ஒரு உயர்ந்த மலைக்கு அழைத்து சென்றாள் என்று நாம் கேட்கின்றோம். இந்த மலை ஒலிவ மலையின் மலை மீதும் மற்றும் கோல்கொத்த மலை விட மிகவும் உயர்ந்தமானது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தொடங்கிய பயணம், ஜெருசலேமியிடம் தாம் அனுபவிக்க வேண்டிய சிலுவை மரணம், உயிர்த்தெழுந்ததற்காக அவர் அவளூற்று வந்த ஜெருசலேம் பயணத்தை முடித்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி அவர்களுக்கு மீண்டும் இறைவாக்கினரை கூறி அனைத்துமே நிறைவேற்றியது என்று அவருக்கு எடுத்து கூறி, வருகின்ற தூய ஆவியருக்காக அவளோடு காத்திருக்காகவும், மற்றும் சீடர்களை கடைசி முறை ஆண்டவர் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருந்த போது அவர் உயர்த்தப்பட்டார் என்று நாம் இன்றைய நற்செய்தியிலே லூக ஆகமனத்தின் லூக நற்செய்தியின் இறுதி அதிகாரத்திலும் மற்றும் திருத்தூதர்கள் பணிகளின் 1வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்றத்தில் முதல் ஆண்டவன் தன்னுடைய திருவையை விட்டு சென்றார் என்பதில்லை. மாறாக ஆண்டவருடைய விண்ணேற்றம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததற்கு ஒரு ஆழமான சாட்சி. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உயிர்த்தெழுந்தலுக்கும் முன்னேற்றுதலுக்கும் நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள கட்டளையாக இருக்கின்றது. எவ்வாறு தூதர்கள் மக்களுக்கு தோன்றி, எவ்வாறு நாசரேத்து இயேசு விண்ணகத்துக்கு ஏறி சென்றாரோ அவ்வாறு மீண்டு வருகின்றார். ஆகவே நீங்கள் செல்லுங்கள் என்று கூறிய பொழுது சீடர்கள் மிக ஆனந்தத்தோடு அவர் எருசலேமுக்கு மீண்டும் வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். மீண்டும் வந்து தூய ஆவியாரின் வல்லமையோடு அவர் ஆண்டவர் இயேசு நற்செய்தியை பறைசாற்றினார். நம்முடைய வாழ்க்கையாலும் தன் இரத்தத்தினாலும் சீடர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றினார். அன்புடைய சகோதர சகோதரர்களே, இது ஆண்டவருடைய விண்ணேற்றத்தின் பெருவிழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவருடைய தூய ஆவியாரின் வல்லமையால் நாள்தோறும் நம்முடைய இதயங்களையும் நம்முடைய ஆன்மாவையும் ஆண்டவரிடம் உயிர்த்தெழுந்து ஆண்டவரிடம் உயிர்த்தி அவை அவருடைய வல்லமையால் நிரம்பி இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கும் பணியாற்றலுக்கும் சாட்சிகளாக வாழ்ந்து அவர் வருகின்ற நாள் வரை நாம் அவருடைய உறுதியான சாட்சிகளாக வாழ ஜபிப்போம். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசிரியப்பராக ஆமேன்.